ஹாய் டிடிஎஸ் ஃபேமிலி, எல்லாம் சேலஞ்சுக்கு ரெடியா? நிறைய பேர் சேலஞ்சு வேணும் சேலஞ்சு வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு சேலஞ்சுலையும் நிறைய பேர் சேலஞ்சுக்கு ரெடின்னு சொல்கிறீங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் தான். இந்த வாட்டி ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறோம். இந்த சேலஞ்ச் எனக்காக நான் கொடுக்கல, உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் சேலஞ்ச் யாருக்காக எடுக்கிறீங்க? உங்களுக்காக. அப்போ என்ன பண்ணணுன்றதை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஃபாலோ பண்ணிங்கனாலே தீபாவளிக்கு இன்னையிலேருந்து 60 நாள் தான் இருக்குது, வேற லெவலில் வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதான்ற டவுட்டோடு பண்ணாமல் சொல்கிறத தொடர்ந்து பண்ணுங்கள். 100% வெயிட் லாஸ் கேரண்டி. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு வெயிங் ஸ்கேல் வேணும். இதெல்லாம் நான் பழைய வீடியோலேயே நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ பின்னாடி போய் ஒரு 10 வீடியோ பார்த்துருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். லாஸ்ட்டாக 21 டேஸ் சேலஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த சேலஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் போட்ட வீடியோவில் இருக்க கமெண்ட்ஸை பாருங்கள். கிட்டத்தட்ட வெறும் 21 நாளில் 9 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ ஸ்டோரிஸ், அதாவது இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஹைலைட்ஸ்னு இருக்கும், இதில் 21 நாளில் குறைச்சவங்களோட ஹைலைட்ஸை டெய்லி போட்டுட்டு வரோம். அவங்களோட ஃபீட்பேக்கை நீங்களே பாருங்கள். அதனால் வந்து சிம்பிளாக ஒரு விஷயத்தை 60 நாள் ஃபாலோ பண்ணிங்கனாலே எழுதி தரேன், 15 கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சேலஞ்ச் எதுக்காக எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ சேலஞ்ச் எதுக்காக எடுக்கணும்? சிம்பிளாக நிறையா பேர் இதில் வேலை செஞ்சுருப்பீங்க. ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் தாண்டி தான் வந்து லைஃப் உள்ள என்டர் ஆகிருப்பீங்க. இப்போ ஸ்கூலில் எதுக்காக மார்க்கிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க? நம்மளுக்கு ஒரு டார்கெட், ஒரு வருஷம் சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க, காலாண்டு அரையாண்டு ஃபைனல் எக்ஸாம், நம்ம எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோன்றது தெரியணும். அதுக்காக தான் வந்து ஒரு டார்கெட் வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தேறி இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோன்ற ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி தான் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஓரியன்டாக தான் இருக்கும். இந்த டார்கெட் கொடுத்தா தான் நம்மளுக்கு செய்யணுன்ற மைண்ட் செட் வருன்றதுக்காக தான் டார்கெட் கொடுக்குறாங்க. இப்போ எந்த டார்கெட்டுமே இல்லை, நீ வாப்பா வா இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு போகணும்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ வெயிட் லாஸும் அதே மாதிரி தான். வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே டார்கெட் கொடுத்துக்கணும், அந்த டார்கெட்டை நோக்கி போகணும். சிம்பிளாக சொல்லணும்னா நான் வெயிட்டை குறைச்சேன், எனக்கு நானே சேலஞ்சஸ் கொடுத்து தான் குறைச்சேன். 127 கிலோலேருந்து 72 கிலோ வரைக்கும் வந்தேன். இதை நான் வந்து சேலஞ்சாக பிரிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் எனக்கு நானே வந்து டயட்டை சேலஞ்சாக கொடுத்தேன், அதுலேயே என்னால் 20 கிலோ குறைக்க முடிஞ்சுது. ஓகே, இப்போ நடந்தால் வெயிட்டை குறையுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு சேலஞ்ச் எடுப்போம்னு சொல்லி 3 மாதம் சேலஞ்ச் எடுத்தேன். அந்த 3 மாதத்தில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுங்களா? 19.5 கிலோ வந்து ஃபேட் குறைஞ்சிது. ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் வந்து மசில் பில்ட் ஆகும், நல்ல ஃபேட் லாஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்காக எனக்கு நான் 100 நாள் சேலஞ்சு கொடுத்து எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணேன், 1 நாள் கூட விடாமல் தொடர்ந்து பண்ணேன். அதோட விளைவாக 8.5 கிலோ ஃபேட் குறைச்சி ஒரு நல்ல பாடி ஷேப் கிடச்சிது. இந்த மாதிரி எனக்கு நான் செல்ஃப் டார்கெட் கொடுத்து தான் வெயிட்டை குறைச்சேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு நான் செல்ஃபாக டார்கெட் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க, நான் சேலஞ்சுன்னு போட்டுட்டேன், உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிம்பிள், நான் சொல்கிறத உங்களுக்கு நீங்களே சேலஞ்சாக எடுத்து ஒரு 60 நாள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 60 நாளுக்குள்ளே நிறைய சேஞ்சஸை பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லவா? ஃபாலோ பண்ண ரெடியா? உண்மையிலே ரெடி தானே? ஓகே, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஒரு வெயிங் ஸ்கேலில் ஏறி எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒருக்கு பாருங்கள், டிடிஎஸ் ப்ரோ, இது என்னோடய வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃபிட்னஸ் கேல்குலேட்டரை, ஃப்ரீ ஃபிட்னஸ் கேல்குலேட்டர்ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைட்டு வெயிட்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும், எவ்வளோ ஃபேட்டாக இருக்கீங்க, எக்ஸஸ் ஃபேட் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ குறைக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்ணுன்ற இன்ஃபர்மேஷன் வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேலரிஸ் இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஃபஸ்ட்டு நடக்கணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிங்க, இதை ஹேபிட்டாக பில்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், இதை 60 நாள் தொடர்ந்து செய்யுங்க. இதுக்கு அடுத்தது எனக்கு டயட்லாம் தெரியல, எனக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல, நான் சொல்கிறத செய்யுங்க, நீங்கள் டயட் உள்ளே வந்துடுங்க. வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றத முடிஞ்ச அளவு கட் பண்ணுங்கள். அடுத்தது ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கடு ஃபுட்டு, இது சாப்பிட்றத டோட்டலாக கட் பண்ணுங்கள். வெளியில் போய் காஃபி டீ குடிக்கிறத கட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத புரிஞ்சுங்க, வெளியில் போய் காஃபி டீ குடிக்கிறத கட் பண்ணுங்கன்னு. வீட்டில் நீங்கள் காஃபி டீ சாப்பிட்லாமானா சாப்பிட்லாம், சுகர் போடாமல். சுகர் டோட்டலாக இந்த டயட்டில் கட் பண்ணுங்கள். ஒரு 60 நாளைக்கு நான் சுகரை எடுக்க போகிறதில்லன்னு முடிவு பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சுகர் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா அதுக்கு பேர் தான் சேலஞ்ச், அதை செல்ஃபாக கொடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சாப்பிட்லாமா, கருப்பட்டி சாப்பிட்லாமா, தேன் சாப்பிட்லாமா, எதுவும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வீட்டில் பழங்களை சேர்த்துக்கோங்க, நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க தாராளமாக நான்வெஜ் சாப்பிட்லாம். ஒரே ஒரு விஷயந்தான், ஆயில் நிறையா ஊற்றி சாப்பிடாதீங்க. ஃப்ரை பண்ணி, அதாவது டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. மற்றபடி வீட்டில் இருக்க ஃபுட்டை சாப்பிட்டாலே அழகாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டார்கெட் தான். டார்கெட் நம்பர் 1, எவ்வளோ வெயிட்டை குறைக்கணும்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, எவ்வளோ வெயிட்டை குறைக்கணுன்றதை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். 2வது, ஜங்க் ஃபுட்ஸை கட் பண்ண போகிறீங்க. 3வது, வீட்டிலையே செஞ்சு ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட போகிறீங்க. இந்த 3 விஷயத்தை
தொடர்ந்து நம்ம 60 நாள் செய்ய போறோம். இப்ப தொடர்ந்து செய்யணும்னு ஒண்ணே இங்க ஒரு கேள்வி வரும். எனக்கு இடையில வந்து உடம்பு முடியல ஒரு நாள் பண்ணல. இங்க வால்கன்றது வந்து கோடு போட்டு அப்படியே போக முடியாது. அதுல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சைடுல போவோம், ரைட்ல போவோம். இந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் வந்து குறுக்க வரும். அதெல்லாம் தாண்டி தான் பண்ணணும். அப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இதுல மிஸ் ஆனா பரவாயில்ல. இந்த 60 நாள்ல அட்லீஸ்ட் 50 நாளாவது நான் போவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் 60 நாளும் பண்ணுவேன். ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆனா பரவாயில்ல, அடுத்தது மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். இன்னும் புரியற மாதிரி சொல்லவா, எல்லாரும் குளிப்போம், எல்லாரும் பல்லு வளர்க்குவோம். ஒரு நாள் பல்லு வளர்க்கணும், நான் பல்லு வளர்க்கல நேற்று வாழ்க்கை பூரா பல்லு வளர்க்காம விட்டுருவீங்களா? இல்லை இல்லையா? ஸோ அதே மாதிரியே நடக்கிறத ஒரு ஹேபிட்டா பில்ட் பண்ணுங்க. ஓகேவா? நடந்தா வெயிட்டு குறையுமா? அடுத்தது இதுக்கு ஒரு கும்பலே இருக்கு, நடந்தா வெயிட்டை குறையும்னு சொல்றான். கூமுட்டவன் கேலரி டெபிசிட்ல இருந்தால் தான் குறையும், இந்த மாதிரி வீடியோ போட்டவங்கலாம் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பேக் வரணும்னா காலிலேருந்து நைட் வரைக்கும் நடக்க சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால வந்து நடந்தா வெயிட்டை குறையுமான்ற டவுட்டே வேணாம். அது டவுட்டாக இருக்குது அப்படின்னா 21 டேஸ் சேலஞ்ச் எடுத்து பாருங்கள். எவ்வளோ பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, 9 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க, இப்போ வரைக்கும் 18 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க. 41 நாளோ 45 நாளோ ஆகுது நாங்கள் பழைய சேலஞ்சு கொடுத்து. ஸோ இதை செய்யுங்க. இதை செஞ்சாலே உங்களால் வேறு லெவலில் வந்து ஃபேட் லாஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் சேலஞ்சு என்ன பண்ணணும்னா டெய்லி 3 கிலோமீட்டர் நடக்கணும். எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும்னு கேட்காதீங்க. எப்போ வேணால் நடங்க, உங்களுக்கு டைம் இருக்கும்போது நடங்க. நீங்கள் 3 கிலோமீட்டருக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நடக்கலாம். மினிமம் டார்கெட் 3 கிலோமீட்டர். அடுத்தது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், டீப் ஃப்ரைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள், ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடுங்க, தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இவ்வளோதான். இதை பண்ணுறதுக்கு ரெடியாக நீங்கள் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்த 21 டேஸ் சேலஞ்சில் இருக்க எல்லாருக்கும் தனியாக ஒரு எபி கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி அதில் நாங்கள் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த சேலஞ்சில் இருக்கீங்க, அப்போ நாங்களும் எலிஜிபிளான்னு கேட்டால் இந்த 60 நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னா, இதோ தெரியுது பார்த்தீங்களா, இது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஓகே, நீங்கள் டெய்லி போஸ்ட்டு போடணும். உங்கள் இதில் போஸ்ட்டு போட்டு என்னை டேக் பண்ணுங்கள். அது போஸ்ட்டாக போடலாம், இல்லை ஸ்டோரியாக போட்டு டேக் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்டாக போட்டு டேக் பண்ணுங்கள். ஸோ ப்ரூஃப் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். டே 1 நான் இவ்வளோ வெயிட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்றைக்கி இவ்வளோ நடந்தேன்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் இது மாதிரி ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்சில் 3 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட்னு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. 10,000 ஸ்டெப்பு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ யாரெல்லாம் என்னை தொடர்ந்து டேக் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாரையும் என்னோடய கம்யூனிட்டியில் சேர்த்துக்குவேன். என் கம்யூனிட்டியில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலான்றதை தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து கேலரி ட்ராக்கிங் ஆப் கொடுப்பேன். ஓகேவா? ரெண்டாவது உங்களுக்கு டயட் சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். மூணாவது ஒரு மைண்டட் பீப்புளோட கம்யூனிட்டியாக இருந்து நம்ம வெயிட்டை குறைக்க போகிறோம், டயட் சார்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் ரெகுலராக லைவில் வந்து வெயிட்டை எப்படி இன்னும் ஈஸியாக குறைச்சி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக மாற்றுறதுன்றதை சொல்லித்தருவேன். ஸோ யாரெல்லாம் ரெடின்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அகெயின் நான் சொல்கிறேன், சேலஞ்ச் உங்களுக்கு தான், எனக்கு இல்லை. சிம்பிளாக வந்து நான் ரெடின்னு இப்போ சொல்லிவிட்டு அதோட பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சேலஞ்சுக்கு ரெடின்றதை மறக்காமல் அப்டேட் பண்ணிட்டு போங்க. இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வெயிட் லாஸில், அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொதல் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் ரெடின்றதை பார்ப்போம், எவ்வளோ பேர் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். ஓகேவா? வேறு என்னென்ன டேட்டாஸ் வேணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுன்றதையும் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பண்ணலாம். இது தவிர என்னோட ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சிங்கன்னா ஃபிட்னஸ்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஒரு 500 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவாக தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.